ரெங்கா வெப் டிவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவு முலாம் பழத்தின் நன்மைகளை பற்றி காணலாம். முலாம் பழம் வெயில் சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகையாகும். உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடியதும் சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலையும் போக்க வல்லதும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தக்கூடியதுமான முலாம் பழம் நல்ல மணம் சுவை உடையது, மிகுந்த சத்துக்களை உள்ளடக்கியது. இதில் வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளது. மினரல் அதிகம் இருக்கிறது. நோய்களை தடுக்கக்கூடியது மட்டுமின்றி உடலுக்கு புத்துணர்வை அளிக்க வல்லது. கோடை காலத்தில் முலாம் பழம் அதிக அளவில் கிடைக்கும். இதை கொண்டு நீர் வேட்கையை தணிக்கும் பானம் தயாரிக்கலாம். முலாம் பழத்தின் சதைப்பகுதியை அரைத்து பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து குடிக்கலாம். இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். முலாம் பழத்தை பயன்படுத்தி மில்க் ஷேக் தயாரிக்கலாம். விதைகள் நீங்கிய முலாம் பழத்துடன் சிறிது பனங்கற்கண்டு காய்ச்சிய பால் சேர்த்து அரைத்து குங்குமப்பூ சேர்க்கவும். காலை உணவின் போது இதை பயன்படுத்தலாம். வெயில் காலத்தில் ஏற்படும் சோர்வை போக்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்கொண்டால் குழந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தையின் முதுகெலும்பு மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். மலிவாக கிடைக்கக்கூடிய முலாம் பழத்தை பயன்படுத்தி உஷ்ணத்தினால் ஏற்படும் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தும் பானம் தயாரிக்கலாம். விதைகள் நீக்கிய முலாம் பழத்துடன் கால் ஸ்பூன் சீரகப்பொடி, சிட்டிகை சுக்கு சிறிதளவு இதை சேர்த்து தயாரிக்கலாம். வெயிலால் ஏற்படும் நோய்களை குணமாக்கும் சீதபேதி கழிச்சலுக்கு மருந்தாகிறது. சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சலை போக்கும். முலாம் பழத்தின் சதை மற்றும் விதையுடன் சீரகப்பொடி சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி குடிப்பதால் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்பதுடன் உற்சாகத்தை கொடுக்கிறது. சிறுநீர் பெருக்கியாக விளங்கும் இது சிறுநீர் எரிச்சலை தடுக்கிறது. முலாம் பழம் உள் உறுப்புகளின் உஷ்ணத்தை குறைக்கிறது. வெளிப்பூச்சுக்காக பயன்படுத்துவதன் மூலம் தோல் நோய்கள் குணமாகும். முலாம் பழத்தின் விதை சிறுநீர் எரிச்சலை போக்குகிறது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும். முலாம் பழம் குழந்தைகள் கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பானது. கோடை காலத்துக்கு ஏற்ற உணவாக விளங்குகிறது. இப்பழத்தில் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. கனிந்த பழத்தின் சதைப்பகுதியை அப்படியே சாப்பிடலாம். இத்துடன் தேன் சர்க்கரை கலந்தும் உண்ணலாம். ஜூஸாகவும் பாலுடன் கலந்து மில்க் ஷேக்காகவும் பருகலாம். முலாம் பழத்தை உண்டு வர மூல நோய் குணமாகும். மலச்சிக்கல் நீங்கும். சிறுநீர் தாரை எரிச்சல் நீர் கடுப்பு நீங்கும். அஜீரணத்தை அகற்றி பசி ருசியை ஏற்படுத்தும். இதில் வைட்டமின் ஏ, பி, சி தாது பொருட்கள் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். கல்லீரல் கோளாறுகளை போக்கும் தன்மை இதற்கு உண்டு. பித்தத்தை மொத்தமாக அகற்றும். சர்ம நோய்க்கு எளிய இயற்கை மருந்து. இப்பழத்தை சதையுடன் சேர்ந்து தேன் கலந்து உண்டு வர வாய்ப்புண் தொண்டைப்புண் குணமாகும். கண் பார்வை அதிகரிக்கும் சக்தி இதற்கு உண்டு. உடலுக்கு வலுவை தரும். இப்பழத்தின் சதையை பயன்படுத்தி சர்பஸ் செய்து குடித்து வர உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும். கோடை நோய்கள் வராமல் காக்கும். நன்றி. எங்களது யூடியூப் சேனல் அக்கௌண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.